தென்காசி மாவட்டம் ஜம்பு நதி ராமநதி மேல்மட்ட கால்வாய் இணைப்பு திட்டம் சம்பந்தமாக தற்போது மீண்டும் அந்த பணியை துவங்குவதற்காக திமுக மாவட்ட செயலாளர் பத்மநாபன் மற்றும் ராமநதி ஜம்பு நதி செயல்பாட்டு குழு தலைவர் பொதுத்துறை அமைச்சர் மற்றும் வனத்துறை அமைச்சர் சென்னை வனத்துறை அலுவலர் ஆகியோரை நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளனர். அப்போது அவர்கள் அம்பாசமுத்திரம் புலிகள் காப்பக துணை இயக்குநரிடமிருந்து கடிதம் வர வேண்டும் என்று தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் இன்று தென்காசி மாவட்ட திமுக செயலாளர் பத்மநாபன் மற்றும் ஜம்பு நதி ராமநதி செயல்பாட்டு குழு தலைவர் ராமு உதயசூரியன் ஆகியோர் தற்போதைய முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் செண்பக பிரியாவை சந்தித்து நேரில் மனு கொடுத்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட துணை இயக்குநர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். இணைப்பு கால்வாய் திட்டம் சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் முறையாக வனத்துறையில் அனுமதி பெறாமல் பூமி பூஜை போட்டு அந்த பணியை தொடங்கியதன் அடிப்படையில் அந்த பணி புலிகள் காப்பக வனத்துறையின் மூலமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டது. திரும்ப அந்த பணியை தொடங்க வேண்டும் என்று நானும் ராமநதி ஜம்பு நதி செயல்பாட்டு குழு தலைவர் ராம உதயசூரியன் அவர்களும் கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அதேபோல் வனத்துறை அமைச்சர் அதனைத் தொடர்ந்து முதன்மை சீஃப் கன்சர்வேட்டர் வனத்துறை வன அலுவலர் ஆகியோர்களை சென்னையில் சென்று சந்தித்து இந்த திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கு அந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சென்று அவர்களை சந்தித்தோம். அங்கே வனத்துறை முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து ஒரு தபால் வர வேண்டியிருக்கிறது. அந்த கடிதத்தை விரைவுபடுத்துங்கள் என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்று துணை இயக்குநர் அவர்களை வந்து நானும் அண்ணன் ராம உதயசூரியன் அவர்களும் சந்தித்து அவர்களுடைய அந்த கோரிக்கையை சொன்னோம். அவர்களும் கடந்த வாரம்தான் புதிதாக இந்த பணிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் வந்த உடனேயே இந்த திட்டத்தின் அவசியத்தையும் பொதுமக்களுடைய கோரிக்கையும் விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டு வந்த உடனேயே அந்த கடிதத்திற்கு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். எனவே இது சம்பந்தமாக எந்த தேவைகள் இருந்தாலும் அதனை உடனடியாக செய்து தருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னையில் இருக்கிற வன அலுவலர் அவர்களை சந்திக்க அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நானும் செயல்பாட்டுக் குழு தலைவர் அண்ணன் ராம உதயசூரியன் அவர்களும் சென்னை சென்று அதனை சந்தித்து விரைவில் அந்த பணி தொடங்குவதற்கான முயற்சிகளில் இருக்கிறோம். அதற்கு வனத்துறையை பொறுத்த அளவில் எந்த வகையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள்.